கனடாவோட அதிபரான ஜஸ்டின் ட்ரூடோ கீவுக்கு சர்ப்ரைஸ் விசிட்டா போயிருக்காரு. கீவுக்கு சர்ப்ரைஸா போன இந்த ட்ரூடோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்னப்பா சர்ப்ரைஸ் அப்படிதானே கேக்குறீங்க? உக்ரைனுக்கு கனடா புதுசா 374 மில்லியன் டாலரை மிலிட்டரி எய்டா கொடுக்க போறாங்களாம். இது பரவாயில்லங்க, இதுக்கப்புறம்னு சொன்னாரு பாருங்க, ஜெலன்ஸ்கி அவர்களே ஆடி போற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்கல்ல? நானும் அதே ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சேங்க, கை கால்லாம் அதறி போயிருச்சு. உலகத்துல இருக்க லாங்கஸ்ட் கார்கோ பிளேன்ல ஒன்னானது தான் ஆண்டனவ் AN-124, ரஷ்யாவுக்கு சொந்தமான கார்கோ பிளேன். ரஷ்யால இருக்க ஓல்கா டினிப்பர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பிளேன் இது. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது 24 பிப்ரவரி 2022. ஆனா ரஷ்யாவோட துரதிருஷ்டம், இந்த கார்கோ பிளேன் கார்கோ டெலிவரி பண்றதுக்காக கனடாக்கு 27 பிப்ரவரி 2022 போயிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருந்ததுனால ஏர் ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிளேன் அங்க ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆனே தரையிறங்கி இருக்கு. தரையிறங்கணும்னு கனடா என்ன பண்ணிருச்சு, அதுதான் ரஷ்யாவோட அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்றதா சொன்னாங்க இல்லையா, அப்படி இந்த பிளேனையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த பிளேன் மாதிரி உலகத்திலேயே 26 பிளேன்ஸ் தான் இருக்காமா. இந்த பிளைன்ல சேட்டலைட் எடுத்துட்டு போக முடியும், இன்ஜின்ஸ் எடுத்துட்டு போக முடியும், விண்ட் டர்பைன்ஸ் கூட எடுத்துட்டு போக முடியுமாமா, அவ்வளோ பெரிய பிளைன் இது. இந்த பிளைன் கனடால அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்க் ஆயிருக்கா, அதோட வர்த்தே 330,000 பார்க்கிங் ஃபீஸே கொடுக்க வேண்டியது இருக்கான். அதையும் சேர்த்து இந்த பிளைனை சீஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை எல்லாம் கழிக்கிறதுலாம் கழிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளைனோட காஸ்ட் எவ்வளவோ அந்த பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்களாம். எல்லா நாடுகளும் இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, உக்ரைனுக்கு கொடுக்கணும், இது போல சீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் நம்ம வித்து உக்ரைனுக்கு பணமா கொடுத்துடணும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கனடா ஆரம்பிச்சிருச்சு. கனடா இதை செஞ்சிட்டாலே அடுத்தடுத்த நாடு இது போல செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா? கனடா இப்படி சொன்ன உடனே ரஷ்யா தரப்புல இருந்து அவங்களோட எதிர்ப்பை காமிச்சிட்டாங்க. அதுவும் ரஷ்யாவோட அம்பாசிடரான ஒட்டவா ஓலக் அவர்கள் இதுக்கு பேரு பகல் கொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், சொன்ன விதம் மாத்தி இருந்திருக்கலாம். எங்க விஜய் சேதுபதி சார் சொல்லுவார்ல, அது போல சொல்லி இருந்திருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா கனடா? ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிபிகேஷன் வரும். கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கவுண்டர் அஃபென்சிவ் போயிட்டு இருக்கு. இந்த டெலிகிராம் சேனல்ல சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம். ரஷ்யா என்ன நினைக்குது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரி கிடையாது. இந்த டெலிகிராம் சேனல்ல நான் நம்ப மாட்டேன். உக்ரைனோட மிலிட்டரி லீடர்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. கவுண்டர் அஃபென்சிவ்ங்கிறது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது இல்ல, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இனிஷியலா இருக்கிறத வச்சு எதையும் முடிவெடுத்துட முடியாது. அது போல எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. எப்போ நம்ம கனடா அதிபர் இருக்காருல, அவர் வந்து மிலிட்டரி எடுத்தறேனார்ல, அதே மேடையில வச்சுதான் இவர் இந்த டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அதிக மன வலிமை இருக்கு. அடுத்தது கர்சன் ரீஜியன்ல இந்த கஹகா டேம் உடைஞ்சதுனால கர்சன் ரீஜியன்ல இருக்க சில வில்லேஜஸ் மேல எல்லாம் வெள்ளம் வந்துச்சா, அந்த வெள்ளம் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வடிய தொடங்கிருச்சு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்த அலக்ஷ்கி அண்ட் ஹோலா பிரகன்ஸ்டின் இந்த வில்லேஜ்ல எல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போன பதிவுல பாத்திருந்தோம் இல்லையா, உக்ரைன் வந்து இங்க ரீக்ரூப் ஆகுறான்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போயிட்டு ஆர்டிலரி எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சு ஷெல்லிங் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஷெல்லிங்கும் அந்த அளவுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ரஷ்யன் ட்ரூப்ஸ் இந்த இடத்துலயும் ஜெயிச்சிட்டாங்க, ஷெல்லிங் வந்து அவ்வளவா வேலை செய்யல உக்ரைன் தரப்புல இருந்து. ஆனா ரஷ்யன் தரப்புல இருந்து ஷெல்லிங் பண்றது அதிகமாவே வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லணும். அதிகமான இழப்பு இந்த தடவையும் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன் ஸ்டெப் பேக் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா, மேப் வீடியோல பார்த்திருந்தோம் நினைக்கிறேன், இந்த ஏரியால இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஆமா பிடிச்சிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரண்ட் லைன் வந்து இந்த மாதிரி இருந்தது. இந்த நெஸ்கிச்சூன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்போ ரஷ்யன்ஸ் அங்கிருந்து ஸ்டெப் பேக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இது இப்ப கரண்டா இருக்கிற ஃப்ரண்ட் லைன். ரஷ்யன்ஸ் நெஸ்கிச்சூன்ல இருந்து ஸ்டெஃபாப்போருக்கு ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் உக்ரைன்ஸ் இங்க இருக்க மலைப்பகுதிகளை பிடிச்சிட்டாங்க, அதுதான் ரீசன். இந்த பர்டிகுலர் ரீஜன் மலை போல இருக்கிற ரீஜன், இந்த ரீஜன் இப்போ உக்ரைனோட கைக்குள்ள வந்துட்டதுனால ரஷ்யன் ட்ரூப்ஸ் வேற வழி இல்லாம இந்த நெஸ்கிச்சூன்ல இருந்து கீழே பின்வாங்கி வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன்ல, அந்த மேப் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, அதே காரணம் தான். ஈஸியா ஆர்டிலரி தாக்குதல் நடக்கும்ன்றதுக்காக பின்வாங்கி வந்திருக்காங்க. இந்த ஸ்டெப்போர்ல இருந்து இன்னும் பின்வாங்கி வந்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கரண்ட் லைன் இது வரைக்கும் அது உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க, இன்னும் சோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் தரேன். இப்ப இந்த பில்லோடனி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சண்டை எல்லாம் நடக்கல, ரஷ்யன்
அண்டர்லேருந்து பின்வாங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லல. இந்த ஏரியால எப்ப உக்ரைன் வந்தாங்களோ, இந்த ஹைட்ஸுக்கு எப்ப உக்ரைன் வந்தாங்களோ, அப்பவே இங்க இருக்கிற ரஷ்யன்ஸ் எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யன்ஸ் பின்வாங்கினதுக்கு அப்புறமா உக்ரைனியன்ஸ் இந்த சிட்டிக்குள்ள வந்திருப்பாங்கல்ல, வரும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ட்ரென்ச்சுமே கட்டப்படல. ரஷ்யன்ஸ் இது சும்மா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, எப்படியும் இதை நம்மளால வச்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால இந்த ஏரியா போனதுனால உடனே ரஷ்யன்ஸ் பின்வாங்கி போயிட்டாங்க, இதுக்கு பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிளியரான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலையிலுக்குள்ள கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா மேப் அப்டேட்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது நான் சொல்ல போற விஷயம் வந்து ஒரு வதந்தி தான், ரூமர் தான், அது கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது. பொதுவா நான் இது போல விஷயங்களை சொல்ல மாட்டேன், சொல்லணும்னா இது போல ரூமர் சொல்லிடுவேன். இம்பார்ட்டன் இருக்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு, அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வதந்தி என்னன்னா, எப்படி உக்ரைன் ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு ஒரு கோஸ்டியா ஃபார்ம் பண்ணி ரஷ்யாக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறதுக்கு தீவிரவாத தாக்குதல் மாதிரி மாத்தினாங்க, அதே போல இப்ப ரஷ்யாக்குள்ள ஒரு கோஸ்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான், அந்த கோஸ்டி ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைனா கூட இருக்கலாம்னு சொல்லப்பட்டு வருது. இது எல்லாமே வதந்தி தான். அந்த கோஸ்டிக்குள்ள இருக்கிறது ஃபுல்லாமே உக்ரைனியன்ஸ் தானாமா. இத்தனை நாளா ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா ரஷ்யாக்குள்ள போய் தாக்குதல் நடத்தும் போது என்னென்னலாம் மேற்குலக நாடுகள் சொன்னாங்களோ எல்லாத்தையும் நோட்டும் பேனாவும் எடுத்து எழுதி வச்சிருந்திருப்பாங்க ரஷ்யன்ஸ்லாம். ஓஹோ, ஆஹா, ஓ அப்படியா, சரி சரி, இது போல ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து தாக்குதல் ஒரு நாட்டுக்குள்ள போய் நடத்திக்கிட்டா பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எங்கேயோ இருந்து ஆயுதம் வந்திருக்கும் இல்லையா, ஆயுதம் எங்கிருந்தோ கிடைச்சிருக்கும், அவங்க வந்து உக்ரைனுக்குள்ள இருந்து கூட வெளியே வந்திருக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. கரெக்ட் தான், நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் அப்படின்னு ரஷ்யால இருக்கிறவங்க எல்லாம் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப அந்த ப்ரோ உக்ரைனியன்ஸா இல்ல ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைனியன்ஸா, அந்த பேர் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல, கன்ஃபார்ம் ஆனா வெளியே வரும், அவங்க ரஷ்யாக்குள்ள இருந்துட்டு எங்கிருந்து வேணாலும் ஆயுதம் வாங்கியிருக்கலாம், அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ள மட்டும் இல்ல, பெலாரூஸ் வழியா கூட போலாண்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். போலாண்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, ஆடாத ஆட்டம்லாம் ஆடினியா. ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைன் ஆன் த வே மா. இன்டர்நேஷனல் ஏர் டிஃபெண்டர் 2023 நேட்டோட ஒரு ஏர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஏர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டார்ட் ஆச்சு, ஜெர்மனியோட ஹேங்கர்ஸ்ல, ஹேங்கர்ஸ்ல இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல 100 மேற்பட்ட மக்கள் வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க, கூடி இந்த நேட்டோக்கு எகைன்ஸ்டா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போற நிறுத்து, நேட்டோ ஓடிப்போ, நேட்டோ வேண்டாம் அப்படிலாம் கூட எழுதியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த பலாகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜெர்மன்ல இருக்கு, என்னமோ இருக்கு, அது இதுவா கூட இருக்கலாம் இல்லையா, இப்படிலாம் சேர்ந்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரில் June 12-23 வரைக்கும் நடக்குமா. இந்த ட்ரில்ல ஹோஸ்ட் பண்றது ஜெர்மனி, குறைஞ்சது 10,000 பேராது இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாமா, 250 ஏர்கிராப்ட், 25 நாடுகள்ல இருந்து. அப்போ ஒரு நாட்டுக்கு 10 நீங்க எக்ஸசைஸ் பண்றதா சொல்லிட்டு அப்படியே உக்ரைனுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அப்படியே இந்த 250 அனுப்பிச்சுட்டுருவீங்களோ அப்படின்னு சிலர் எல்லாம் ட்விட்டர்ல கேள்வியா கேட்டிருந்தாங்க. அதை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், அதனால சொல்றவங்க கிட்ட மேபி எனக்கு ஹாலுசினேஷனா கூட இருக்கலாம். அதுவும் பாருங்க, இந்த ஸ்வீடனும் ஜப்பானும் நேட்டோல மெம்பரே இல்ல, ஆனாலும் அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களாமா. இது நேட்டோட மிகப்பெரிய ஏர் எக்ஸசைஸ் US மாறுதட்டி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் எதுக்காகனா, நட்பு நாடுகளோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்கும் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதுக்குமா. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.